ஆக என்னுடைய ஆளுவன் என்று சொல்லி ஆவணங் காட்டி உறுதி கொண்டு காட்டுறார் ஓலி கொண்டு காட்டி நின்று வெண்ணெய் நல்லூர் மிசை ஒழித்த திருவண்ணநல்லூர்ல கொண்டே அங்கே மறைந்த நித்தில திரள் கொத்தினை படிக்கிறார் இல்லையா இதே இதை திருநள்ளாறு எத்தனை இடத்துல பாடிக்கிறார் திருநள்ளாறு பாட்டுல சொல்றார் ஒன்ன நல்லூரில் அற்புத பல ஆவணங் காட்டி பழைய ஓலை காட்டி அடியனா என்னை ஆளது கொண்ட நட்பதத்தை நல்லாரனை அமுதை என்று படிக்கிறார் இன்னொரு சொல்ற இறைவன் வந்து வாயாடுறாரா என்ன கதைக்கிறாரு பாருங்க அவர் லைவ்லி கடவுள் எல்லாமே சொல்லி தந்திருக்கிறாரு இப்போ வாய் ஆடி வந்து விளையாடுறாரு அந்த கல்யாணத்துல இவருக்கு வரைக்கும் வாய் சண்டை நடக்குது அதை சொல்ற திருநாவளோட வாயாடி மாமறை வேதியனாகி வந்து ஓர் ஆவணத்தால் வெண்ண நல்லூரில் வந்தென்னை ஆளிங் கொண்ட சொல்றாரு இல்லையா அப்ப இப்படி அதுக்கு அடுத்து நம்பனே அன்று வெண்ண நல்லூரில் நாயினேந்தென்னை ஆட்கொண்ட சம்புவே இதெல்லாம் அவர் வந்து தன்னுடைய பாடல்களில் பாடுறார் இப்படி அவருக்கு படிக்காசு கொடுத்தது என்று வருகிறது அந்த படிக்காசு கொடுத்தத ரெண்டு பேருக்கும் காசு கொடுக்கிறார் இறைவன் ஒரு பஞ்சந்தி இருப்பதற்கு அது அந்த பாசு கொடுத்த பாடல் இல்லை வேறொரு இடத்துல அப்பர் சுவாமிகள் பாடுறத பாடி பெற்ற பரிசில் பழங்காசு வாட வாட்டன் தவிர பாறை போல பாடி பெற்றவர்கள் சொல்றார் இதே மாதிரியாக ஒவ்வொரு இடங்களையும் சுந்தரருக்கு ஊன்றுகோல் கண்ணையை பறிக்கிறார் சின்னருடைய கண் பார்வையை பறிக்கிறார் இல்லையா தன் போலில் ஒற்றி மாநகருடையார் திருவொட்டியூர் சென்னைக்கு பக்கத்திலே இருக்கு சங்கிலிக்கா என் கண் கொண்ட பண்ப சங்கிலி என்னுடைய இரண்டாவது மனைவிக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை மீறின பொழுது என் கண்ணை பறித்தவனே பிறகு அவருக்கு ஊன்று கோல் ஒன்று கொடுக்கிறார் அவர் நடக்கிறதுக்கு அதை படிக்கிறார் இருந்து ஊன்றுவதோல் கோலருளி உலோம் போகீர் என்றானி நான் குருடனா போய் நீ இருக்கிறீரோ என்று தட்டி தடவை கேட்க ஒரு ஊன்று கோலை தந்து இருக்கிறோம் போ என்று சொன்னான் சுந்தரர் பாரு இது அவங்க அவங்க பாட்டிலேயே அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அதே மாதிரி அறுபத்தி மூன்று நயன்மார்கள் வரலாறு மாணிக்க வாசகர் தன்னுடைய வரலாற்றை சொல்லுகின்றார் குதிரைக்கு வந்த வரலாற்றை எல்லாம் சொல்லுகின்றார் மாணிக்க வாசருடைய வரலாற்றை சொல்லுகிறார் அருவரன் ஒருவன் அவனியில் வந்து குருவரன் ஆகிய அருளைய பெருமையை சிறுமை என்று இகழாதே இறைவனே குருவாக வந்தார் கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ் போற்றி கோகலி என்று திருப்பரந்துரையிலே குருவாக வந்த ஆண்டவன் என்று சொல்லுகின்றார் அந்தனாகி ஆண்டு கொண்ட அருளி இந்திர ஞாலம் காட்டிய அந்தனாக வந்து ஆண்டி பித்த காற்றுவார் சிறவளை இறைவன் வித்த காட்டுவார் கண்கட்டு வித்தை எல்லாம் பாக்குறோம் இல்லையா நீங்களும் கதைச்சிங்க இல்லையா இறைவனும் கண்கட்டு வித்தை காட்டுவார் அதெல்லாம் தப்பில்லை ஒரு நல்ல வழியில வழி காட்டுறதுக்கு செய்யலாம் ஒரு வைத்தியர் வந்து ஒரு கான்பிடன்ஸ் வேர்ட் கொடுக்கறது மாதிரி ஒரு பேர் வந்து அதை பார்த்து பணம் பண்ணினா தப்பு இல்ல தீய வழியில செலுத்தினா தப்பு ஒரு நல்ல வழியில செலுத்த ஒரு தகப்பன் தாய் சொல்றோம் இல்லையா ஒரு இனிப்பு வண்டி தாரம் படியா இப்பனே சொல்றோம் இல்லையா ஒரு இன்னைக்கு நான் ஸ்வீட் வண்டி தாரன் ஸ்டிக்கர் தாரன் இங்க இன்ஜெக்ஷனை போடணும் சொல்றோம் இல்லையா அதே மாதிரியாக சொல்றாரு இந்திர ஜாலம் காட்டிய தொன்மை இந்திர ஜாலம் காட்டுறாரு இறைவன் அவருக்கு தெரியுது அது காட்டுறாரு மதுரை பெருணன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கை மதுரை நகருக்கு குதிரை கொண்டு வந்து விட்டவர் எல்லாம் மாணிக்கவாசருக்காக அங்கு வந்து மட்டும் இல்லை அங்கு அந்த வந்து என்ற ஏழை பெண்ணுக்காக பிட்டுக்காக மண் சுமந்தார் இல்லையா ஆங்கு அவர் தன்னில் அடியவர்காக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் மண் வருகிறது அப்ப அதே மாதிரியாக சொல்றது உத்தரகோச மங்கையுள்ளிருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் அவர் இது இன்னொரு இடத்துல கீதி தேவர் சொல்றார் நிறைய குதிரையாக்கிய நன்மையும் நிறைய குதிரையாக்கி கொண்டு வந்திருக்கிறார் அதை அவரே பாருறாரே நெதிரை நெறியை குதிரையை ஆக்கியது நன்மையும் ஆண்டு கொண்டருள அழகிய திருவடி பாண்டியன் தனக்கு பரிமா விற்று பாண்டியனுக்கு அந்த மா இந்த பரிகளை விற்கிறார் குதிரையை விற்கிறார் வீண்டு கனகம் இசைய இசை பெறாது பாண்டியனுக்கு அந்த குதிரைகளை கண்டு பாண்டியன் சந்தோஷப்பட்டு தன்னுடைய மாலையை எடுத்து அவருக்கு கொடுக்க அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை தடியாலே தான் எடுக்கிறேன் அதுக்கு கூட இவர் வர்ணிக்கிறேன் குதிரையை கொண்டு குடநாடன் தான் அழுந்தருளியும் இதை என்னோட சொல்றேன் கண்ணால் யானுங் கண்டேன் காண்க புவனியல் சேவடி தீண்டினன் காண்க சிவனனை யானுன் தேருணன் காண்க அது பாணிக்கவாசுகர் தான் சொல்கிறேன் இப்போ இந்த ரிவல்யூஷன்ஸ் வந்து நெடுக வந்திருக்குது அதில் வந்து என்னொன்று என்னென்று கேட்டால் கடவுள்தான் வந்தாரான்றதுக்கு ஒரு சில உரைகள்கள் இருக்குது எல்லாரும் சொல்லுவாங்க வந்து இன்றைக்கும் கடவுள் கண்ணப்பேரோட பேசிக்கொண்டிருக்கிறார் கண்ணப்பேரோட பேசி கொண்டிருக்கிறார் யாரோட மனநோயாளிகள கண்ணப்பேரோட கடவுள் பேசி நீங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு கேட்டால் இந்த மூன்றாவது ஆள் ஆள் பேசுவதாக காதலை கேட்குற சத்தத்தை சொல்றது ஹலிசினேஷன் ஒரு சத்தம் இல்லாமலே கேட்கும் அது ஹலிசினேஷன்ஸ் அது மூண்டாதால் பேசுற மாதிரி காதல கேட்டால் சிசோபெர்னியா என்ற சித்த பெருமை சித்த பெருமை இருப்பதாக டயக்னோஸ் பண்ணி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல एडमिट பண்ணலாம் ம் தட்ஸ் தி டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியா அஸ் கோடிங் டு DSM 4 கிரைட்டீரியா அஸ் எ மெடிக்கல் டாக்டர் அத சொல்ற அப்ப ஒருவர் வந்து இன்னைக்கு நானோ இல்ல நீங்களோ இன்னொருத்தர போய் கடவுளினோட கதைக்கிறார் என்றால் முதலாவது கேள்வி அவர்ட்ட மென்டல் ஹெல்த் சரியா இருக்கா we should செக் தட் இதெல்லாம் இருக்குது அப்போ அவங்க சொன்னாங்கன்னு கேட்டால் இந்த காட்சிகள் எங்களோட பெர்செப்ஷன்லேயே எப்படி எப்படி பொறிக்காட்சி இருக்குது பொறிக்காட்சி என்றால் என்னுடைய கண்ணால் நான் பார்க்குறேன் அந்த பார்வை உள்ளுக்கு போகுது அந்த பார்வை நிரம்புக்கு போகுது விஷுவல் கோடெக்ஸ் மூளைக்கு போகுது நான் அதை பெர்சீவ் பண்ணுறேன் இப்போ நான் இங்கே ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன் இல்லையா வரும்பொழுது எத்தனையோ வாகனங்களை விலத்தி கொண்டு தான் வருவேன் இப்போ வழியில் கருத்தன கார்போகும் போகும் எல்லாவற்றையும் நான் பார்த்துருக்கிறேன் கண்கள் பார்த்து இருக்குது விலக்கி நின்று தான் வந்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் வசீகர் வந்தோன்னு அதில் டாக்டர் அதில் அந்த சிவத்தக்காரோண்டு பார்த்தீங்களான்னா எனக்கு தெரியாது அது வெறும் பொறைக்காட்சி இந்த கண் பார்த்து புலன் பார்த்து அங்கே போனது வழிய மனதிலே பதியவில்லை இன்னொன்று இருக்கிறது மனதிலே பதியம் நீங்கள் போகிறீங்க அங்கே ஒருத்தர் நடந்து போகிறார் நான் பார்க்கறேன் அப்போ நீங்கள் கேட்டால் ஓ நான் கண்டேன் என்று சொல்லுவேன் அது மனசில் பதிய ஆனால் அதனுடைய எமோஷன்ஸில் பதியம் என்ன விதமா என்னோட நடந்து போகிற நான் பார்க்குறேன் ஐயோ பா இந்த வயசான காலத்துல இப்படி நடந்து போகிறாரே கஷ்டப்படுறாரு குளிரில் போடுறாரே என்று யோசிப்போம் இல்லையா அது தன் மானதக் காட்சி தன் வேதனை காட்சி தன்னுடைய எமோஷன் ஐயக்காட்சி சொல்லுவார்கள் இல்லையா எனக்கு கேட்ட மாதிரி இருந்தது சந்திரன்ல கடவுள் தெரிஞ்ச மாதிரி இருந்தது சொல்லுவாங்க இல்லையா அல்லது படத்துல இருந்து எனக்கு கை அசைச்ச மாதிரி இருந்தது சிரிச்ச மாதிரி சொல்லுற வார்த்தையில தெரியும் மாதிரி இருந்தது அவங்களே ஐயப்பாடோட தானே சொல்றாங்க அது ஐய காட்சி ஐய காட்சி திரிவு காட்சி சொல்லுவாங்க ஒரு ரிஃப்ளக்ஷன் வரும் லைட் தெரியும் ரிஃப்ளக்ஷன் வந்தாலும் அவங்க சொல்லுவாங்க இல்ல இதுல இது பார்த்து சிரிச்ச மாதிரி இருந்தேன் கயிறை பார்த்து பாம்புன்ற மாதிரியும் பாம்பை காத்து கயிறுன்ற மாதிரியும் அது திரிவு காட்சி மனநோயில டிலூஷன்ஸ்

அவர் இப்படி காதை சுவரோட வைத்துக்கொண்டு காலையிலிருந்து மணிக்கணக்காக இருக்கிறார் இப்படி சுவரோட வச்சு கேட்குற மாதிரி இப்போ வயிற்று போய் கொண்டிருந்தார் அவர் கேட்டார் பார்த்தார் போய் இப்படி தட்டி இப்படி கையால கேட்டார் என்ன என்று சைகையால் கேட்டார் அவன் வந்து வாயில கை வச்சு என்று சொன்னார் சத்தம் போடாது என்று உஷ் என்று சொன்னார் உடனே தானும் போய் காதை அந்த சுவர்ல வைத்து இப்படி கேட்டார் கேட்டுட்டு அவனை காட்டினார் கையை காட்டினார் ஒன்றும் மில்லியே என்று கையை காட்டினார் அவர் வை அந்த நோயாளி சொன்னேன் வைத்தியரை பார்த்து அட பைத்தியமே நான் காலையில இருந்து எட்டு மணத்தையால்தான் காதை வச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு என்னும் கேட்கல உனக்கு குப்பை கேட்குதா உடனே வச்சோன்னே அது ஓடிட்டோர சொன்னா அது மனநோய் மெனநோயினுடைய அறிவுரை அதையும் பார்த்துக் கொள்ளும் என்னோட இதுன்னு சில உடைய மெனநோயில் மேனியான்ற ஒரு இது இருக்கு மெனிக் ஒரு மன எழுச்சி நிலை பைப்போல் அடிச்சரல ஒரு பகுதி அவர்களும் கூட கடவுளை கண்டேன் நான் மெஸ்ஸையா என்னுடைய கடவுளுடைய தூதன் நான் எனக்கு ஒரு ஆட்ரட் உண்டு இது உண்டு என்று சொல்லுவார்கள் சில பேர்களில் அவர்களுக்கு பின்னால் எடுபடுவது உண்டு வின்சென்ட் சேர்ச்சலுக்கு பிடிப்பட்ட தன்மை இருந்தது என்று சொல்லுகிறார்கள் ஹிட்லருக்கு இப்படிப்பட்ட தன்மை இருந்தது சொல்லுகிறார்கள் சில ஆட்கள் சேர்ந்து விடுவார்கள் அப்போ அதுவும் அவதானமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் சொல்லி இருக்கிற சிவஞான சித்தியாரில் சொல்லி இருக்கின்ற அடுத்ததாக போலி குருமே அவங்களும் சொல்லுவாங்க கடவுளை கண்டேன் கதைகிறேன் சொல்லுவார்கள் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் கொள்வார் குருடும் குருடும் குருட்டாட்டம் குருடும் குருடும் குழி விழுமாறே யார் சொன்னது திருமந்தரத்துல பத்தாம் திரும திருமந்தரத்துல ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு வந்து ஏன் சொல்லிட்டாங்க கள்ள குருமார் வருவனும் கவனமா இருடாண்டு இருக்கு இல்லையா அதே மாதிரியாக இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள் விபிலி வேதனையெல்லாம் நிறைய வரும் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி அவதானமாக இருக்க வேண்டும் கள்ள தீர்க்கதிக்கு எச்சரியா இருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தை வருவார்கள் உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கின்ற ஓனாய்கள் அந்த ஓனிங் இருக்குது அடுத்ததாக சொல்லுவார் இது தீர்க்கதரிசி என்று கள்ள வேற இல்லை உள்ளுக்கே இருப்பாங்க நாமத்துக்கு நாமம் கர்த்தரையே கர்த்தரை என்று சொல்லுவாங்க அக்கர்த்தருடைய பேருனால தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க பிசாசுகளை ஓட்டுவாங்க மதங்களை மாத்துவாங்க ஆனால் நம்பாத அவர் சொல்றார் பிரலோகத்தில் இருக்கிற எனது பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அந்நாளில் அநேகர் என்ன நோக்கி கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம என்னை விட்டு அகன்று போங்கள் என்று நான் அவர்களுக்குச் சொல்லுவேன் அப்ப இதுல கவனமா இருக்க வேணும் கிறிஸ்து நாதரையே அவர்கள் தேவ தூஷணம் செய்கிறார் என்று சொன்னவர்கள் இல்லையா அவர் சொன்னார் இருந்து யோவான் வந்தான் போசனம் இல்லாமல் இருந்தான் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்று சொன்னார்கள் நான் மனுஷகுமாரனாக வந்தேன் போசன பிரியனும் மதுபான பிரியனும் என்று சொல்லுகிறார்கள் எது வந்தாலும் சொல்லுகிற உலகம் இல்லையா அந்த அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை அடையாளம் கொள்ளுகின்ற அந்த வார்த்தைகள் எல்லா சமயத்துக்கும் பொருந்தும் எல்லா சமயத்துக்கும் பொருந்தும் அதுகளை உறவிட்டு பார்த்து கொள்ள வேண்டும் அது ஞானத்தால் அறிய முடியும் அது அந்த அறிவுகள் ஞானத்தால் கடந்து ஆனால் இது அடிப்படை என்னென்று கேட்டால் சல்வேஷன் வந்து இறைவனுடைய வேலை அது என்னுடைய வேலையோ குருவனுடைய வேலையோ உங்களுடைய வேலையோ இல்ல சொல்லுவார்கள் விரிவிலா அறிவினார்கள் அறிவில்லாத குறைஞ்சாக்க வேறொரு சமயம் செய்து எரிவினால் சொன்னாரேனும் கேட்டதாகும் அவர்கள் எரிச்சல்ல இன்னொரு சமயம் செய்து வச்சாலும் உன்ன நாடி விடுதலை கிடைக்கும் என்று வாரவனுக்கு வழிகாட்ட வேண்டியது நுடைய வேலை அவன் மரத்த கும்பிட்டான்ன மூதாதையை கும்பிட்டான் என்ன மட்டையை கும்பிட்டான் என்ன என்ன கடவுள் இல்லையென்று சொன்னான்னா இந்த பாதையில் எல்லாருக்கும் நீதான் அப்பன் ஒருவரும் இதில் புறஞ்சொல்ல இயலாது எல்லாரும் இதில் படிநுறை ஏணி படிநறி இட்டு கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம் அதில் ஷோப்பா நான் மார்க்கம் என்று சொல்லுவார்கள் முத்தியை முற்ற வைத்தார் முறை முறை நறுகள் வைத்தார் அல்டிமேட் லிபரேஷனை லாஸ்ட் அதுக்குள்ள ஸ்டெப் பை ஸ்டெப் லிபரேஷன் எல்லாம் இருக்குது பர நிர்வாணம் வரும் பரதீஸ்வரம் சுவர்க்க போகம் வரும் நித்திய ஜீவன் வரும் எல்லாம் வரும் அது கங்காள சாலோக சாமீப சாரூப எல்லாம் வரும் அங்கால போய் இரவனோட இந்த நிஷ்டை கூடுகின்ற இந்த அனுபவம் இருக்கும்போதே கிடைக்கின்ற அனுபவம் வந்து கிடைக்கும் இது கடைசியாக வருவது எல்லாரும் இந்த பாதையிலான் போடிக்கொண்டிருக்கிறோம் ஒருவரும் இதுக்கு வித்தியாசமானவர்கள் இல்லை இந்த காட்சியிலே கடைசியாக வருவது தான் யோக காட்சி இந்த கதை என்று சொன்னார்களே யோக காட்சி அப்போ இதை வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் யோக காட்சி எப்படி வருகிறதைக்கு என்னோட இதுக்கு சித்திகள் வருவது சித்திகள் எல்லாம் தானாக வருவதென்றில் சில வழிபாடுகள் வரும் சில வழிபாடுகள் நிலைத்திருக்கும் வந்து இப்போ அதுகள் இருக்கிற அறிகுறியாக இருக்கும் ஆனால் அதை மட்டும் வைத்து போகக்கூடாது கண்கட்டு வித்தையும் உண்டு இந்திரஜாலவும் உண்டு அதுவும் போகக்கூடாது அதனால இறைவன் எங்களை வழிகாட்டுவார் இதுதான் இறைவனுடைய வெளிப்பாடு அவனுடைய ஆதார் கூடானு கோடி காலக்காலமாக படைப்பு படைப்புகளாக உலகங்கள் முழுவைக்கும் அண்டசராசனங்கள் முழுவைக்கும் ஜீவராசிகள் முழுமைக்கும் மனிதனுக்கு மட்டுமல்லாது அவனுடைய வெளிப்பாடு இன்று வரைக்கும் இட்ட வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிற வெளிப்பாடு இது நேரம் டாக்டர் லம்புதரன் அவர்களே சரி தொடுந்த இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த ஒலிபரப்பில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வசிகரன் நன்றி சிடிபிசி நேயர்களே உங்களுடன் இன்று இணைந்து கொண்டதுக்கு என்னுடைய மகிழ்ச்சியும் நன்றியும் வணக்கமும் மீண்டும் என்னுடைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சரி நேர்களே மீண்டும் அடுத்த ஒலிபரப்பில் நேர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நான் கடவுள் இல்லை சொன்னேன் இருந்தா நல்லா இருக்கும் என்று கூறி விடைபெறுவது உங்களை நேசிக்கும் வசீகரன் வணக்கம் நேர்களே